வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உன்னை தேடி மனம் செலதே எபிசோட் 36. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 36. சீனட் ஏபி. பாரு, கார்த்திகோட பேசி முடிச்சுட்டு ஆதியை பார்க்குறா. அவர் காதல முக்கில் போக வருது. பாரு, என்னாச்சு மாமா? ஆதி, ஏன் கார்த்தி உனக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணா? பாரு, மாமா நீங்க என்ன சா? ஆதி சிரிக்கிறாரு. பாரு புரியாம பார்க்குறா. ஆதி, என்ன பண்ணட்டி, பயந்துட்டியா? நான் என்ன மற்றவங்க மாதிரியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? பாருக்கு கண் கலங்குது. நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. உங்களை மாதிரி யார் இருப்பா? இதுவே வேற யாராவது இருந்திருந்தா என்ன சந்தேகப்பட்டிருப்பாங்க? ஐ லவ் யூ மாமா. அவர் நெஞ்சில் சாஞ்சிக்கிறா. ஆதி, ஐ லவ் யூ பொண்டாட்டி. சரி வா, தூங்கலாம். பாரு, ம், தூங்குறாங்க. அட் மார்னிங் சீன் ஷிஃப்ட் ஹால். எல்லாரும் இருக்காங்க. அப்போ ஆதிக்கு ஒரு கால் வருது. ஆதி எடுக்கிறாரு. ஹலோ, தட் சைட். ஹலோ ஆதித்யா, ஹவ் ஆர் யூ? ஆதி, ஹாய் ஜார்ஜ், ஐ ஆம் ஃபைன், எனி நியூஸ்? ஜார்ஜ், எஸ், உங்கள் கம்பெனியோட பிராண்ட் அம்பாஸ்டர் இங்கே வரணும். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் சீக்கிரமாக பண்ணி தரணும். நவ்யா குரூப் ஆஃப் கம்பெனி தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் பிராண்ட் அம்பாஸ்டருக்கு அவார்ட் கூட கிடைக்கலாம். ஆதி, யா, இட்ஸ் ரியலி பிக் நியூஸ் ஃபார் மீ. ஓகே, நான் அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஜார்ஜ், ஓகே ஆதித்யா. கால் கட்ஸ். அகிலா, யார் ஆதி ஃபோனில்? ஆதி, ஜார்ஜ் தாம்மா, அவர் சொன்னதை சொல்கிறாரு. அகிலாமா யோசிக்கிறாங்க. இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஆனால் பார்வதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. ஆதிமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மித்ரா, என்ன ஆதி பார்த்துக்குங்க? அவளே ஒரு சமையல்காரி, அவள் எப்படி இவ்வளோ கோடிக்கான ப்ராஜெக்ட் பண்ண முடியும்? ஆதிமா, இது சரியில்லை. நாம் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் எதுவும் பேசினாங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன். அகிலா, ஆதி நீ இரு, மித்ராவை பார்த்து. மித்ரா, ஆதி சொல்கிறான் இல்லை, ஷட் அப் யுவர் மவுத். மித்ரா கடுப்பா, சரி ஆண்டி. அகிலா, ஆதி இந்த விஷயத்துக்கு நீயும் பார்வதி லண்டன் போக வேண்டி வரும் இல்லை? ஆதி, ஆமாம்மா. அகிலா, இல்லாதி இது சரி வராது. நீயும் பார்வதி தனியா, நோ வே. அதுக்கு நீ ஒன்று பண்ணு, ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணி சென்னை கம்பெனியிலேருந்து பண்ணலான்னு கேளு. ஆதி, ஆதிமா, அது வந்து. அகிலா, ஆதி சொன்னதை செய். அகிலா, சரிங்கம்மா. இதை ஒளிஞ்சிருந்து பார்வதி கேட்டு ரூமுக்குள்ளே போய் அழுகிறா. ஆதி ஃபோன் அடித்து கேட்டு பர்மிஷன் வாங்குறாரு. ஆதிமா, சரின்னு சொல்லிட்டாங்கம்மா. அகிலா, குட், சரி ஆதி, நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஆதி, சரிங்கம்மா. ஆதி சோகமாக ரூமுக்கு போகிறாரு. டோரை லாக் பண்ணிவிட்டு பாரு முன்னாடி சிரித்த மாதிரி இருக்குன்னு ஸ்மைல் பண்ணிட்டு, பொண்டாட்டி எங்கே இருக்க? எந்த சவுண்டு வரல. ஆதி, பொண்டாட்டி விளையாடாத, எங்கே இருக்குன்னு திரும்புகிறாரு. அங்கே ரூம் டேபிளில் ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு, பார்வதி ஹேண்ட் ரைட்டிங்னு. என்ன இது, பொண்டாட்டி லெட்டர் எழுதி வச்சிருக்கான்னு படிக்கிறாரு. அதை படிக்க படிக்க அவருக்கு கண் கலங்குது. ஆதி உடஞ்சப்போ கீழே உட்காடுறாரு. என் பொண்டாட்டி என்னை விட்டு போன, நான் உன நல்லா தானே பார்த்துக்கணும், என்ன உனக்கு பிடிக்கலையா? அதான் போயிட்டியா? இதை நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கல. பொண்டாட்டி, அப்போ நீ அம்மா பேசுனதை கேட்டியா? எனக்கு புரியுது, அம்மா பேசுனது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்கல. நான் உன்னை இப்போ எங்கேன்னு உன்னொன்னா தேடுவேன்.
ப்ளீஸ் பண்ணாடி வந்துடுன்னு அழறாரு. அப்போ யாரோ வந்து ஆதிக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. ஆதி ஷாக்கு, ஸ்க்ரீன் ஃபேட்ஸ். சீன் ஷிஃப்ட் டு விஷ்ணு. விஷ்ணு ரூம்ல ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. விஷ்ணு, ஏன் என்ன வேண்டான்னு சொன்னடி, நான் உன்ன லவ் பண்ணது தப்பா, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் கண்ணில் பார்த்தேன், நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல இருந்து பேசல, யாரோ சொல்லி கொடுத்துதான் பேசுற, இதை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சு நாம ஒன்று சேருவோம். ஸ்மைல் பண்றாரு சீன் ஃபீட்ஸ். சீனட் சிந்து. சிந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு ஷாமுக்கு கால் பண்ணிடுறா. ஷாம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலிட்டி ஷாம் நம்பர் சிந்துக்கு தெரியாது. தூக்கத்துல ஃபோன் அட்டன் பண்றாரு. ஹலோ சிந்து. ஹே இடியட். சிந்து, ஹே இடியட், உன்னை நான் கால் பண்ண தானே சொன்னேன், வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஷாம் பதறி அடிச்சு எழுந்துருச்சு. ஹலோ, ஹூ ஆர் யூ கேர்ள்? சிந்து மேல் வாய்ஸ் கேட்ட உடனே, ஹலோ யார் பேசுறீங்க? ஷாம், ஹலோ, நீங்கள் கால் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேட்குறீங்க? சிந்து, இது கார்த்திகா நம்பர் தானே? ஷாம், இல்லை கீர்த்திகா நம்பர். சிந்து, அப்போ நீங்கள் என்ன பொண்ணா? ஷாம், ஹலோ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சிந்து, நீங்கள் என்ன முன்னாடி நிற்கிறீங்க பார்த்து பேசுறதுக்கு? ஷாம், ஹலோ, நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. சிந்து, அப்படியா, அதுவே உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? ஷாம், ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? இடியட், ஃபோனை வைங்க. சிந்து, இடியட்டா, யாரை பார்த்து இடியட்னு சொல்கிற? தொலைச்சிருவேன், தொலைச்சி வை ஃபோனை. கால் கட்ஸ். டு பி கண்டினியூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand.